வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல். இன்னைக்கு ரேசன் பச்சரிசிலே அருமையான வெண்பொங்கல் செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டரை டம்ளர் பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா தான் வெண்பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுருங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்திக்கலாம். 10-15 போல் மிளகாய் தட்டி சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு 3.5 டம்ளர் அரிசியை வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 லிட்டர் இப்போ தண்ணியை ஆட் பண்ணிடலாம். வெண்பொங்கலை நல்லா கொலையை விட்டு வேக வச்சு எடுத்தால் தான் அருமையாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியை விட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். நம்ம குக்கரை கேஸ்கட்லாம் எதுவும் போடாமல் மூடி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சுத்தம் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஊற வச்சு போடும்போது தான் இது டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். நல்லா ஊற வச்சு போடுங்க. இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே வெண்பொங்கல் அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நெய்யை வந்து கடைசியாக ஆட் பண்ணாலும் சரி, இந்த டைமில் நம்ம நெய்யை விட்டு ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக மிங்கிள் ஆகி கிடச்சிரும். அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடியை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா கொலையை வச்சு வேக வைக்கிறதுனால ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையாக வெந்து கிடச்சிரும். பாருங்க, இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த லெவலுக்கு இருக்கும். நம்ம கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கிளறி கொடுத்துக்கோங்க. இது 6 கெட்டிப்பதம் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். வெண்பொங்கலுக்கு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் சூப்பரான சைடிஷாக உங்களுக்கு இருக்கும். குறைஞ்ச செலவில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.